வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 30 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதிப்பிடுக. இன்டகரல் மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 + a^2 இன்டூ டிஎக்ஸ், இதனுடைய தொகையீட்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐன்னு எடுத்து எழுதிட்டோம், அதனால் எங்க இதை நம்ம 1னு எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்மில் பாருங்கள், இன்டகரல் a^b f(x) இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் a^b f(a+b) மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்கிறது நம்ம என்ன மாத்திரம், அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் கூட்டி அதிலிருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணும். பாருங்கள், a+b அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் மைனஸ் எக்ஸு, இதை தான் எக்ஸ் இருக்கிறதில் நம்ம பிரதியிட போகிறோம். இப்போ அந்த கணக்கு பாருங்கள், ஐ ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, நம்ம எக்ஸ் இருக்கிறது என்ன செய்யணும் பாருங்கள், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் கூட்டணும். அப்பர் லிமிட் என்ன பையி, லோயர் லிமிட் என்ன மைனஸ் பையி, நமக்கு எக்ஸை மைனஸ் பண்ணணும். மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு, அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட், இங்கே ப்ளஸ் இது மைனஸ் மைனஸாக மாறிடும், மைனஸ் எக்ஸு எக்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ப்ளஸ் பை மைனஸ் பை கேன்சல், என்ன வரும், மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன மாற்றணும், மைனஸ் எக்ஸை மாற்றணும். காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு பை 1 + a^2 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு இன்டூ டிஎக்ஸ். இந்த ஸ்டெப்பு புரியுதா பாருங்கள், என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் கூட்டியிருக்கோம். அப்பர் லிமிட் என்ன பையி, ப்ளஸ் லோயர் லிமிட் என்ன மைனஸ் பையி, எக்ஸை மைனஸ் பண்ணணும். அதானே இது, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கூட்டி எக்ஸை மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், பையி ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ் பையி மைனஸ் எக்ஸ், அப்போ ப்ளஸ் பை மைனஸ் மைனஸ் எக்ஸ் மட்டும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு என்ன மாத்திரம், மைனஸ் எக்ஸை மாத்திரம் மாற்றிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டானா அது வந்து காஸ் டீட்டா தான். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் எக்ஸு நமக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸு தான் சரியா, பை 1 + a^2 மைனஸ் எக்ஸ். அதை எப்படி எழுதலாம், 1 / a^2 ப்ளஸ் எக்ஸு நம்ம எழுதலாம் இன்டூ டிஎக்ஸு ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, காஸ் ஸ்கொயர் எக்ஸு எந்த மாற்றமும் இல்லை, இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல், ஒன்றுனா ஒன்று தானே, 1/1 தானே. பாருங்கள், ஒன்றையும் ஏயின் அடுக்கு எக்ஸையும் பெருக்கணும், ஏயின் அடுக்கு எக்ஸு குறுக்க பெருக்குங்க, ஏயின் அடுக்கு எக்ஸு ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பை, காஸ் ஸ்கொயர் எக்ஸு பெருக்கல், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம், இப்போ தலையில் மாறும் பாருங்கள், ஏயின் அடுக்கு எக்ஸ் பை ஏயின் அடுக்கு எக்ஸு ப்ளஸ் 1, வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி தலைகளை மாற்றிட்டோம், இன்டூ டிஎக்ஸு இன்டூ டிஎக்ஸ். இதை கொஞ்சம் கரெக்டாக எழுதிடுவோமா, என்ன செஞ்சுக்கலாம், முன்னால் கொண்டு வந்து எழுதிடுவோம், இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, முன்னால் எழுதிட்டோம்னா ஏயின் அடுக்கு எக்ஸு இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஏயின் அடுக்கு எக்ஸு ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸு. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரெண்டாவது இதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 2 கூட்ட போகிறோம், 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், 2 இங்கே இருக்குது, இடது பக்கத்தில் எல்லாமே என்ன தான் இருக்குது, 5 இருக்குது, 1 + 2 1 + 2 அப்போது i + i ஈக்குவல் டு இன்டகரல், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வலது பக்கத்துக்கு எடுத்து எழுதிடலாமா, இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையே காஸ் ஸ்கொயர் எக்ஸு பை 1 + a^2 எக்ஸு இன்டூ டிஎக்ஸ். ரெண்டாவது வலது பக்கம் எங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையே a^x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு பை ஏயின் அடுக்கு எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், ஐயவும் கூட்டினா 2i ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ரெண்டுக்குமே தொகையீட்டு மதிப்பு சமமாக இருக்குது, இன்டகரல் மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பை, இன்டகரல் மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பை, அப்போது இன்டகரல் மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பை அப்படியே வந்துடும், பகுதி சமமாக இருக்குது, 1 + a^2 a^2 ப்ளஸ் 1னாலும் ரெண்டுமே சமம் தான். அப்போ அது ஒரு தடவை எழுதிட்டால் போதும், 1 + a^2 தொகுதியை நம்ம அப்படியே கூட்டிக்கலாம். தொகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஏயின் அடுக்கு எக்ஸு இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸு, எல்லாத்துக்கும் பொதுவாக வெளியில் நம்ம டிஎக்ஸை எழுதிக்கலாம் ஈக்குவல் டு
இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, இதிலேருந்து நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம பொதுவாக வெளியெடுத்துடலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துனா அந்த இடத்துல ஒன்று இருக்கும். காஸ் ஸ்கொயர் எக்ஸை வெளியெடுத்துட்டோம், என்ன இருக்கும், ஏஇன் அடுக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும், பை ஒன்று ப்ளஸ் ஏஇன் அடுக்கு எக்ஸு இன்டு டிஎக்ஸு. இப்போ பாருங்கள், ஒன்று ப்ளஸ் ஏஎக்ஸு ஒன்று ப்ளஸ் ஏஎக்ஸு கேன்சல் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, எது மட்டும் இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும், இன்டு டிஎக்ஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையி, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஃபார்முலா என்னென்னா, ஒன்று ப்ளஸ் காஸ் ரெண்டு எக்ஸு பை இரண்டு இன்டு டிஎக்ஸு. சரியா, இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டு நம்ம வெளியெடுத்து வச்சுட போகிறோம். இன்டகரல் ஒன்று பை ரெண்டு இல்லையா, பகுதிகளுக்கு வெளியெடுக்கிறோம், ஒன்று பை ரெண்டு இன்டகரல் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையே, ஒன்று ப்ளஸ் காஸ் ரெண்டு எக்ஸு இன்டூ டிஎக்ஸ், இது மட்டும் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படி ரெண்டாக பிரிக்கலாம் பாருங்கள், ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு, இந்த இன்டகரில் உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ ஒன்றே டிஎக்ஸ் பண்ணால் டிஎக்ஸ் மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பையே, உள்ளே கொண்டு வந்தால் ஒன்று இன்டூ டிஎக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டகரல் மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பையே காஸ் ரெண்டு எக்ஸு இன்டூ டிஎக்ஸு. இந்த ஒன்று பை ரெண்டு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது. இப்போ நம்ம தொகையிட போகிறோம். தொகை இல்லாமல் இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸு, டிஎக்ஸை தொகையிட்டோம்னா எக்ஸு, இதோடைய மதிப்பு என்ன, மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பை ப்ளஸ் காஸ் எக்ஸை நம்ம தொகையிடுறோம். காஸ் எக்ஸு தொகையிட்டால் சைன் எக்ஸு, தொகையிடுறோம் ப்ளஸ் சைன் எக்ஸு சைன், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ரெண்டு எக்ஸ் இருக்குது, அதனால் ரெண்டு எக்ஸ் நம்ம தொகையிடுறோம். மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணுங்க, எக்ஸோட கெழுனுங்க ரெண்டு, அந்த ரெண்டை கொண்டு வகுத்துறணும். இதோடைய மதிப்பு என்ன, மைனஸ் பையிலிருந்து ப்ளஸ் பை. சரியா, ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு. இந்த இடத்துல பாருங்கள், முதல்ல அப்பர் லிமிட்ஸ் பை மைனஸ் லோயர் லிமிட்ஸ், மைனஸ் போட்டோம். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பை மைனஸ் பை. சரியா, ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, முதல்ல எந்த இது பிரதியிட போகிறோம், அப்பர் லிமிட்ஸ் சைன் எக்ஸு ரெண்டு அப்படியே வந்துருமா, எக்ஸுக்கு பதிலாக பை பை இரண்டு பை இரண்டு, மைனஸ் லோயர் லிமிட்ஸ் சைன் எக்ஸு, எக்ஸுக்கு பதில் என்னது, லோயர் லிமிட்ஸ் மைனஸ் ரெண்டு பை இல்லையா, மைனஸ் ரெண்டு பை பை இரண்டு. இது சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பையே, மைனஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பையே ப்ளஸ், இந்த இடத்த பாருங்கள், சைன் ரெண்டு பையோட மதிப்பு ஜீரோ, ஜீரோ ஆயிரும், ஜீரோ பை ரெண்டு ஜீரோ ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் சைன் ரெண்டு பையனும் மாறிடும் பை இரண்டு. இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம், சைன் ஆஃப் மைனஸ்னா மைனஸ் சைன் டீட்டா, இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் தான் மாறிடும், இதோட மதிப்பு நமக்கு ஜீரோ தான் ஆக போகுது. பாருங்கள், ஒன்று பை ரெண்டு ஒரு பை ப்ளஸ் ஒரு பை கூட்டினா ரெண்டு பை ப்ளஸ், இந்த ஜீரோவில் எதுவும் ஆகல விட்டுருங்க, இந்த சைன் ரெண்டு பையோட மதிப்பு ஜீரோ தான். இது வந்து எதோட மதிப்பு, இரண்டு ஐயோட மதிப்புங்க பாருங்கள், இரண்டு ஐயோட மதிப்பு தான் நம்ம இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு, ரெண்டு பையவும் ஜீரோவையும் கூட்டினா இரண்டு பை, இந்த ரெண்டும் கேன்சல், இது எதோட மதிப்பு, ஐயோட மதிப்பு, நமக்கு ஐயோட மதிப்பு தான் வேணும். ஐ ஈக்குவல் டு பை மட்டும் இங்கே இருக்குது இல்லையா, ரெண்டு ரெண்டு கேன்சல், ஒன்றையும் பையன் பண்ண பை, இந்த ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும் பை பை இரண்டு, இதுதான் நமக்கு தேவையான தொகையீட்டு மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.